இனமான அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறோம் அப்படின்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை விட மிக முக்கியமான விஷயம், இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு ஒப்பற்ற மாவீரன், இந்த இனத்தின் மாசற்ற தலைவன் லேனா முருகானந்தம் பிள்ளை அவர்களின் 16வது நினைவு தினத்தில் இன்று நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். லேனா முருகானந்தம் பிள்ளை யார்? இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மிக பெரும் மாநாடை நடத்தி காட்டியவர் லேனா முருகானந்தம் பிள்ளை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், இந்த இனத்தில் சென்னை மண்டலத்தில் ஒரு மாநாடு இப்போது உள்ள சூழலில் யாராலும் நடத்த முடியுமா? 2006 சென்னை மண்டல மாநாடு நடத்தியவர் லேனா முருகானந்தம் பிள்ளை. அப்பேற்பட்ட ஒரு மாவீரனை இந்த இனம் இழந்து விட்டது. இன்று அந்த மாவீரன் இருந்திருந்தால் இந்த வேளாளர் பெயர் இன்னைக்கு நம்ம விட்டு கையை விட்டு போயிருப்பா? போயிருக்காது. ஏன்னா அவ்வளவு வீரியமான தலைவன் லேனா முருகானந்தம் பிள்ளை. இந்த இனத்திற்கு அரசியல் கட்டாயமான தேவை. அரசியல் இல்லாம இங்க எதுவுமே செய்ய முடியாது. அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு இடம் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. அரசியல் ஒன்றுதான் இந்த இனத்தை வழிநடத்தும். அரசியல் ஒன்றுதான் இந்த இனத்தை விடுதலையாக்கும். அரசியல் இல்லாதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயுமே வெள்ளால அடி வாங்கிட்டு இருக்கான். நான் உண்டு, தன் குழப்புண்டு, தன் இடம் உண்டு, தன் பொருளாதாரம் உண்டு அப்படின்னு ஒவ்வொரு வெள்ளாளனும் தனித்து போக போகத்தான் நீ அடி வாங்கிட்டு இருக்க. ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு நீ அடி வாங்கலைனாலும் நாளைக்கு உன்னை அடிப்பான். அடிக்கும் போது திருப்பி கேட்கறதுக்கு ஒரு உன்னதமான தலைவன் வேணும். ஒரு உன்னதமான தலைவன் இந்த சமூகத்தில் இருந்தான், இறந்தான், மீண்டும் வருவான் என்பதை நாம் எல்லாரும் இந்த உலகிற்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு ஒப்பற்ற மாவீரன் லேனா முருகானந்தம் பிள்ளை. அவரை போன்ற ஒரு தலைவர் நம் இனத்தில் பிறந்ததற்கு நாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். பொதுக்கூட்டம் ஒரு 10,000 நபர்களை நம்மால் கூட்டி காட்ட முடியல இந்த நாட்டில், இந்த சமுதாயத்தில். ஏன் தெம்பு இல்லையா, மனம் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, என்ன எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு உன்னதமான தலைவன் இல்லை. அந்த தலைவனின் கீழ் இன்று அந்த தலைவன் இருந்திருந்தால் இந்த வேளாளர் பெயர் நம்மை நம் கையை விட்டு போயிருக்காது. அது மட்டும் இல்லை, இன்று 5-6 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் முழங்கி இருப்பார்கள் கம்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை வாழ்க என்று. அந்த முழக்கம் தற்போது இல்லை. ஏன் இல்லை? இந்த இனத்திற்காக ஒரு அரசியல்வாதி ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதே அகில இந்திய வஉசி பேரவையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்து போய் சட்டமன்றத்தில் முழங்கினார் அல்லவா, அதே போன்று ஒரு எம்எல்ஏக்கள் கூட இந்த சமூகத்தில் இருந்து போய் முழங்கவில்லை. திருச்சியில எத்தனை மேயர் நம்ம உருவாக்கியிருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு அடர்த்தியாக நம்ம வாழ்றோம். இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் நமக்குள் ஒரு அரசியல் எழுச்சி இல்லை, ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அரசியல் இல்லை என்றால் அந்த இனம் வாழ்ந்தும் வீழ்ந்துதான் கிடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதுக்காண்டி அரசியலை தவிர்க்காதீங்க. 2005 சென்னை மண்டல மாநாடு நடத்திய ஒரு மாபெரும் தலைவன் லேனா முருகானந்தம் பிள்ளை. அந்த மண்டல மாநாட்டில் மகளிருக்கென்று ஒரு அணி நடத்தியவர் லேனா முருகானந்தம் பிள்ளை. எத்தனை நபர்களுக்கு தெரியும் அந்த மாநாட்டில் மகளிர் அணி பேரணியாக சென்றது. அத்தனை வரலாறுகளையும் நாங்கள் தெரிந்து கொண்டு அவரை போன்ற ஒரு உன்னதமான தலைவனாக எங்கள் அண்ணன் லேனா லட்சுமணன் பிள்ளை அவர்கள் வர வேண்டும் என்று அவருக்காக நாங்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒன்றை இழந்தால்தான் எதுவாயினும் பெற முடியும். எதையுமே இழக்காம இந்த சமுதாயத்தின் அரசியல் உரிமையை நம்ம எடுக்க முடியாதுன்றதை நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். இங்க எதையாவது ஒண்ணு இழக்கணும். ஆமா, மாதவன் பிள்ளையை இழந்தால் தான் இந்த அரசியல் உரிமையை மீட்க முடியும் என்றால் மாதவன் பிள்ளையை
எல்லாமே இல்லாம இழுந்து கொண்டு இருக்கோம். ஒப்பனா சொல்றேன், இங்க வந்து நம்ம எவ்வளவு பெருமையான அன்று ஒரு உன்னதமான தலைவன் வழி நடத்தினார், ஒரு உன்னதமான ஒரு அரசியல் நடந்தது, பட்டி தொட்டி எல்லாம்